இன்னைக்கு ஸ்வீட் கார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 200 கிராம் பேபி கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோளம் மாவு. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு வேணுங்கிற அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ். இது எடுக்கலைன்னு சொன்னால் இதிலே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளே 1/2 டீஸ்பூன் எச்சா எடுத்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்திருக்கேன். கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம். இது வந்து கடைசியில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு 3 பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதை வறுத்து விட்டு போடும்போது கார்ன் ஃப்ரை வந்து நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். பெசரி பார்த்துட்டு தண்ணி வேணும்னா பத்தலைன்னா லேசாக தெளிச்சு விட்டுக்குங்க. இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் ரெடியாக இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ போடலாம். அடுப்பு ஃபுல்லாக கூடவே வச்சு வறுத்தீங்கன்னா வெளியில் கருகிரும் உள்ளே வேகாது, அதனால் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கோங்க, போட்ட உடனே கூட வச்சுக்கோங்க. வேகும்போது கொஞ்சம் நேரம் குறைச்சி வச்சுட்டு மறுபடியும் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டோன்னே ஸ்வீட்கான சேர்த்துடாமல் ஒரு 30 செகண்ட் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அப்புறமாட்டி சேருங்க. இப்போ இந்த எண்ணெயில் நல்ல வாசம் இறங்கியிருக்கும், கருவேப்பிலை வாசமும் பச்சை மிளகாய் வாசமும். இப்போ போட்டு கிண்டி விடலாம். இப்போ கார்ன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.